எனது அன்பான பிள்ளைகளுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை இந்த டிசம்பர் மாதம் முதலாம் ஞாயிறு சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். ரைட், இப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து உங்களோட கண்களை நல்லா இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்க. எல்லோரும் நல்லா கண்களை இறுக்கமாக மூடுமா? ஒரு 5 மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கண்களை நீங்கள் மெதுவாக திறங்க. ரைட், இப்போ நீங்கள் கண்கள் மூடி இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற விடயங்கள் விளங்குனதா? ஒன்றுமே விலங்குல தான், கருப்பு கல பேப்பர் ஒன்று போட்ட மாதிரி ஒட்டின மாதிரி இருந்துச்சு. எதுவுமே உங்களுக்கு தெளிவாக விளங்கவில்லை. அப்போ நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு மிக முக்கியம் என்னது? எங்களுடைய கண்கள்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் வந்து எங்களை சுற்றி இருக்கிற விடயங்களை பார்க்குறதுக்கு எங்களுடைய கண்கள் மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற வெளிச்சம் அல்லது ஒளியும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்போ பவர் கட்ஸ் இருக்குது தானே? அப்போ பவர் கட்ஸ் நேரம் லைட் இல்லாமல் இருக்கக்குள்ளே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் ஒரு நாளும் விளங்குறது இல்லை தானே? ஒரு மெழுகு வர்த்தியோ ஒரு டார்ச்சோ ஏதாவது நீங்கள் பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு என்ன நடக்கும், பக்கத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எங்களுக்கு பார்வைக்கு எங்களுடைய கண்களை மாதிரியே எங்களை சுற்றி இருக்கிற வெளிச்சம் அல்லது ஒளியும் மிக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த ஒளியானது கிறிஸ்துவர்களாக எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஏன் தெரியுமா? இந்த ஒளியை பற்றி நாங்கள் எங்களோட வேதாகமத்தில் நிறைய நாங்கள் கதைச்சிருக்கோம். இயேசுவானவரும் இந்த ஒளியை குறித்து நிறைய விடயங்கள் கூறி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுடைய வேத புத்தகங்களை எடுத்து நீங்கள் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வசனம் ஏற்கனவே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் அந்த வசனத்தை உங்களோட இன்றைக்கி வாசிக்க போகிறேன். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். இந்த வசனம் சில ஆக்களுக்கு மனப்பாடமாக இருக்கும், ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போ அது என்ன சொல்லுது? கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு கண்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வில் இயேசுவானவருடைய ஒளி இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு முதல் சொன்ன உதாரணம் மாதிரி தான், நமக்கு நல்ல கூர்மையான பார்வை இருந்தாலும், நல்ல என்னைய மாதிரி கண்ணாடி போடாமல் உங்களுக்கு நல்ல கூர்மையான பார்வை உள்ள கண்கள் இருந்தாலும், உங்களை சுற்றி அந்தகாரம் காணப்பட்டால் அல்லது இருள் காணப்பட்டால் உங்களுடைய கண்களுக்கு அங்கே வேலை இருக்காது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவானவருடைய ஒளி காணப்படாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது டிசம்பர் வந்துட்டு எல்லோரும் ஃபுல் ஹாப்பியாக இருப்பீங்க, ஏன் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படி இப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க தானே? அப்போ அந்த ஹாப்பியாக இருக்கிற டைம் இன்றைக்கி டிசம்பர் 1st Sunday அப்படி இப்படின்னு எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க, சாண்டா கிளாஸ் வர்றாரு அப்படின்னு. ஆனால் உண்மையிலுமே இந்த காலப்பகுதி கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலப்பகுதியாக அமைகிறது. ஏன் தெரியுமா? போன வாரத்துலேருந்து நாங்கள் எதை ஞாபகப்படுத்துகிறோம்? நாங்கள் திருவருகையை ஞாபகப்படுத்துகிறோம். திருவருகை சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஆலயங்களில் நீங்கள் வந்து மெழுகுவர்த்திகள் ஏற்றியிருப்பீங்க. மொத்தமாக 5 மெழுகுவர்த்திகள் காணப்படும். அதிலே 5வது மெழுகுவர்த்தி வந்து
வெள்ளை நிறம் சிம்பலைஸ் பண்ணும் குறிக்கும். அந்த மெழுகு வர்த்தி எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தையும் குறிக்கிற மெழுகு வர்த்தி தான் அந்த ஐந்தாவது மெழுகு வர்த்தி. அப்போ அந்த மெழுகு வர்த்தி எங்களுக்கு அடையாளப்படுத்துவது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு தரப்போகிற ஒளி, வெளிச்சம். அந்த வெளிச்சம் வர்றதுனால எங்களை வாழ்க்கையில் நாங்கள் எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அந்தகாரத்திலேருந்து நாங்கள் விடுவித்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது என்ன நடக்கும், நாங்கள் மற்றவர்களுக்கும் ஒளியாக பிரகாசிக்கலாம். ஆகவே பிள்ளைகளே, இந்த நாட்களில், இந்த திருவருகை நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டிருந்த மாதிரி போன முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க, போன முறை பாடத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அன்பு, சமாதானம், விசுவாசம், நம்பிக்கை, மகிழ்ச்சி போன்ற இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து எங்களுடைய கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் கொண்டாடுவோமாக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.